இன்னைக்கு நம்ம பெல்ஜியன் வாஃபிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்க் மில் ஸ்டாப்பிங், அதாவது வேலூர் சில்க் மில் ஸ்டாப்பிங்ல இருக்கு. அதாவது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பிவிஆர், பிவிஆருக்கு ஆப்போசிட்ல மெயின் ரோட்லயே சில்க் மில் ஸ்டாப்பிங் இருக்கு. அங்க இருக்கு இந்த பெல்ஜியம் வாஃபில். இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் கூட இருக்கு, அதாவது வேலூர் கிருஷ்ணா நகர் லட்சுமி தியேட்டர் நியர்பைல கூட ஒரு ஷாப் இருக்கு. நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்க இருக்கிற ஸ்வீட்டான டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து, எல்லாமே வாஃபில் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெளியே மழையா இருக்கு, அதான் உள்ள வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, அந்த எம்மியான எல்லா டிஷ்ஷஸும், அந்த வேஃபில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வேஃபல்ஸ் எல்லா டிஷ்ஷஸும் இப்போ ரெடியாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் அதை எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். ஸோ ஸ்ட்ராபெரி க்ரீம் சீஸ், நெக்டு நட்டேலா, ராக்கி ரோட் பேரே கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கு. அண்ட் திஸ் ஒன் இஸ் ட்ரிபிள் சாக்லேட். அண்ட் ஃபைனலி டெத் பை சாக்லேட் சிங்கிள் லேயர். பேரே கொஞ்சம் நல்லா டெரரா தான் இருக்கு, டெத் பை சாக்லேட். ஓகே, சிக்னேச்சர் சண்டேஸ்ல ரோட் ரேஜ். ஸோ இது ஐஸ்கிரீம் போட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே அந்த சாக்லேட் வேஃபில் ஐஸ்கிரீமு, நட்ஸு, க்ரீமு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமாக இருக்குங்கப்பா. சாப்பிடும் போது அப்படியே மெல்ட் ஆகுது. ஐஸ்கிரீம் லவர்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் சிங்கிள் லேயர் டெத் பை சாக்லேட். இது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அது எப்படி சொல்கிறது, வேஃபில் இருந்து அந்த க்ரீம் ஃபுல்லாக வந்து ஒரு சாக்லேட்டால் மிக்ஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் சாக்லேட் அந்த நாக்கில் நம்ம வைக்கும் போது அது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் டெத் பை சாக்லேட்னு வச்சுக்கிறாங்க, நான் ரொம்ப அக்செப்ட் பண்ணேன். பட் ஓகே, ஓகேவாக தான் இருக்குது. அந்த பேர் தாங்க ஹைலைட், டெத் பை சாக்லேட். அந்த பேருக்காகவே வாங்கி சாப்பிட்லாம். பட் ஆவரேஜாக நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எல்லாமே காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வேஃபில் தான். ஸோ அந்த வேஃபில்ல ஸ்ட்ராபெரி நல்லா ஸ்டஃப் பண்ணி பயங்கரமாக வச்சுக்கிறாங்க.
சூப்பராக இருக்குங்க. ஸ்ட்ராபெரி வந்து வேஃபலில் வச்சு சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருது நம்மளுக்கு, சூப்பராக இருக்கு. இந்த வேஃபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து சாஃப்டாக இருக்குது இந்த வேஃபல் பார்க்கறதுக்கு. இது வந்து நேக்டு நட்டேலா. ஸோ இதுவும் எல்லாமே அந்த வேஃபலில் நல்லா ஸ்டஃப் பண்ணி நட்டேலா க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணி சூப்பராக வச்சுருக்கிறாங்க. இங்கே ஹைலைட்டான எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சூப்பராக இருக்குங்க. நம்ம இங்கேயே எடுத்து சாப்பிட்லாம், இல்லை நம்ம வீட்டுக்கு வேணாலும் எடுத்துன்னு போயிடலாம், அப்படியே பேக் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. வேஃபல் இது கூட நல்லா சாஃப்டாக இருக்குது, அது எடுக்கும் போதே வந்து அந்த கையில் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சூப்பருங்க இது. அந்த நட்டேலா அந்த ஃபேவர் நல்லா அந்த வேஃபலில் ஊறி போய் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் சாக்லேட். சாக்லேட் வேஃபலில் வந்து நல்லா 3 types ஆஃப் க்ரீம்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டீப் லெவல் ஆஃப் சாக்லேட் டேஸ்ட் இதை தருதுங்க. ஓவர் ஸ்வீட் எல்லாமே ரொம்ப டீப் லெவல் ஆஃப் ஸ்வீட் நம்மளுக்கு தருது. நான் இது ஷாப்பில் என்ட்ரு ஆகும்போது ஒரு லைன் பார்த்தேன், லைஃப் இஸ் ஸ்வீட்டர்னு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாலே தருது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஓகேங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதிகமாக சாப்பிட முடியாது, தகட்டிடும். ஸோ ஒன்று ரெண்டு டேஸ்ட் பண்ணலாம், நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேஃபல் ஃப்ளேவர்ஸில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே ஒரு ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் டேக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து வேஃபல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஃபுட்டாக இருக்காது. ஸோ எப்போயாவது ஒன் டைம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினச்சா வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம், நல்லாயிருக்கு. நான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ராக்கி ரோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவரோட அந்த வேஃபல் வச்சு நல்லா ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும் போது நானியோட மெல்ட் ஆகிட்டேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் முக்கியமான விஷயம், பி ஹானஸ், நாங்கள் எந்த பிளேஸுக்கு போனாலுமே ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபுட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் படுறோமோ அதுதான் வந்து ரிவ்யூவாக சொல்லும். நாங்கள் வந்து பெய்டு, ஜஸ்ட்டு நாங்கள் வந்து பெய்டு காசு வாங்கின்னு ரிவ்யூ சொல்கிறதுக்காக இல்லை. ஸோ எங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஃபுட்டில் அதை நாங்கள் அப்படியே சொல்லிவிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு பே பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் சில ஷாப்பில் வந்து அவங்க எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த இது என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டா அதுக்கு பே பண்ணிவிடுவோம், நாங்கள் பெய்டு ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணதில்லை. என்ன அந்த ஃபுட்டில் என்ன இருக்கோ அது ஓப்பனாக சொல்லிவிடுவோம், இதில் இந்த ஃபால்ட் இருக்குது, இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படியே சொல்லுவோம். தகட்டிடுவோம் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிவிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஃபுட்டு ஆர் பிளேசஸ் நம்ம மீட் பண்ணலாம். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்டு, பை.